ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிபி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் ஜாக்கெட்டில் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்காமல் எப்படி லைனிங் துணியை வச்சு நம்ம தச்சு திருப்புறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். கழுத்து பீஸ்க்கு ஜாக்கெட்டில் சாதா துணியில் சிங்கிள் பீஸில் நம்ம ப்ளவுஸ் அதாவது ஃபுல் வாயில் ஃபாலி வாயில் தைக்கிறதுனாலும் சரி, இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தில் தைக்கிறதுனாலும் மேக்ஸிமம் வந்து நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம தைப்போம். கிராஸ் பீஸ் கொடுத்து இல்லாமல் இந்த லைனிங் கிளாத்தில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்து தைக்கிற ஜாக்கெட்டில் நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்காமலும் தச்சு திருப்பலாம். அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லைனிங் கிளாத்துக்கு மட்டும்தான், லைனிங் கிளாத் கொடுக்குறதா இருந்தால் அந்த துணியில் மட்டும்தான் நம்ம தச்சு திருப்ப முடியும். சாதாரண ஃபாலி வாயில் ஃபுல் வாயிலுக்கெல்லாம் நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க முடியும். இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம கழுத்தை தச்சு திருப்புறதுன்னு பார்ப்போம். இப்போ பின்பகுதியில் நம்ம முதல் வந்து கழுத்தை எப்படி தச்சு திருப்புறதுன்னு பார்க்கலாம். இது மெயின் கிளாத்து, இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். மெயின் கிளாத்தில் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை போடணும். ஏன்னா தச்சு நம்ம உள்பக்கம் திருப்புறப்ப, கழுத்து பக்கம் திருப்புறப்ப இந்த லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத்தோட உள்பக்கம் போகணும். அப்போ இப்படி தச்சு நம்ம வெளிப்பக்கம் வச்சு தச்சாதான் அது தச்சு திருப்பையில் உள்பக்கம் போகும். இந்த மாதிரி சரியாக என்ன கழுத்து, எந்த கழுத்துனாலும் நீங்கள் இந்த மாதிரி தச்சுக்கலாம். நான் பா கழுத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று போட்டோம். போட்டதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பின்னு போட்டுக்கோங்க கழுத்து தைக்கையில். அப்போ தான் உங்களுக்கு அஞ்சு இடத்துல நீங்கள் பின்னு போட்டுக்கணும். ஷோல்டரில் பாருங்கள், ஷோல்டருக்கு கீழே இறக்கி போடுங்க. அதுக்கப்புறம் ஹாங்கோலுக்கு கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இந்த கழுத்துக்கு கீழே இறக்கி மொத்தம் அஞ்சு பின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நழுவாமல் இருக்கும். இப்போ தைக்க வேண்டிய கழுத்து டிசைனை நீங்கள் அப்படியே எந்த அளவு தைக்கணுமோ அந்த அளவு நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறோம். ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் தைக்கலாம். எந்த ஒரு கழுத்தாக இருந்தாலுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. ரவுண்ட் நெக் ஒன்றுக்கு தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. இப்போ பா நெக்குங்கிறப்ப இந்த கார்னரில் ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணணும், அதே போல் இந்த டேர்னிங்கில் இந்த கார்னரில் ஒரு பாயிண்ட் அவுட். இப்போ நம்ம இது மேலேயே தச்சுட்டு வந்துடலாம். பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஊசியை உள்ளே குத்திருக்கணும். இப்போ இந்த சைடு எந்த ஷேப்புக்கு தைக்கணுமோ அந்த இதுக்கு திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ கிளை கேடை இறக்கி விட்டுறோம். அதே போல் இந்த பாயிண்ட் அவுட் வரையில் ஊசி உள்ளே குத்திக்கிறோம். கேடை தூக்கி விட்டு துணியை எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டுருங்க போதும். இப்படி கட்டிங் பண்ணிடுறோம். இங்கெல்லாம் கட் பண்ணணும்னு தேவையில்லை. பானைக்குனால இந்த ரெண்டு இடத்துல கட் பண்ணால் போதும். இப்போ பின்னெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம தச்சிடறோம். இப்படியே நீங்கள் இதை உள்பக்கமாக அப்படியே திருப்பி இப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். நான் டிசைன் ப்ளவுஸ்லலாம் நிறைய தனியாக இந்த துணியில் அமுக்கு தையல் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். இது அந்த வேறு மெத்தடில் இப்படியே நீங்கள் வச்சு கூட அமைக்கி தையல் போட்டுருக்கோம். இப்போ நம்ம இப்படியே வச்சு அமைக்கி தையல் போட்டுருக்கோம். இந்த லைனிங் துணி வெளியில் தெரியாத மாதிரி நல்லா உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தைக்கையில் எங்கெங்கே பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அதே போல் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம பின்பக்கத்தில் பாருங்கள், கழுத்து பா ஷேப்பில் அழகாக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் கழுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து நேர் பீஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் நெக்கோ சாதாரண கழுத்தோ நீங்கள் தைக்க வரலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லைனிங் கிளாத்தில் தச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஷேப் அழகாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ இதை நம்ம எப்பயும் போல் இதெல்லாம் சுற்றி தச்சு தச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்பக்கமும் நான் எப்படி முன்பக்க கிராஸ் கட்டிங்கில் எப்படி கழுத்தை இதே போல் நம்ம தச்சு திருப்புறது அப்படின்னு நான் தச்சு காமிக்கிறேன். இப்போ முன்பக்கம் இது
லைனிங் கிளாத்து, இது மெயின் கிளாத்து. இப்போ மெயின் கிளாத்தை இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். இப்போ வெளிப்பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, அது மேலே நீங்கள் லைனிங் கிளாத்தை கொடுங்க. ஹாம்கோல் சரியாக வரணும், கழுத்தும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் முதலையே வந்து இந்த மாதிரி தச்சு திருப்புறப்ப நம்ம முதல் வேலை வந்து முன்கழுத்தை இந்த மாதிரி தச்சிடணும். தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி தச்சுட்டு டார்ட் பிடிக்கிறதெல்லாம் பிடிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கழுத்து சரியாக வரும். இப்போ சரியாக வச்சுக்கிட்டோம். சரியாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பின் கழுத்துக்கு ரெண்டு துணி ஒன்றா இருக்க மாதிரி பின்னெல்லாம் போட்டுக்கிட்டிங்களோ அதே போல் இதிலையும் போட்டுக்கலாம். இங்கே இங்கே இந்த ஹாம்கோல்கிட்ட இந்த இடத்துல மொத்தம் மூணு இடத்துல போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மூணு இடத்துல பின்னு போட்டுக்கோங்க. முன்பக்கம் விலகாமல் இருக்கிறது, லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் விலகக்கூடாதுங்கிறதுக்கு தைக்கிறது. கழுத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம தைக்கலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு, இப்போ நம்ம இந்த அளவு தான் தப்போம், அந்த அளவுக்கு கழுத்து ஷேப்புக்கு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது வரைஞ்சி நீங்கள் தைக்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது மேலேயே நம்ம தச்சுட்டு வந்து பின்பக்கம் மட்டும்தான் பானைக்கு வச்சுருக்கோம், முன்பக்கம் ரவுண்டு நெக்கு தான். அதனால் ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு இடையில இடையில இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி விடுங்க ஷேப்புக்கு. இப்போ பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்பக்கம் தச்சு திருப்பிடலாம். இப்போ நம்ம இப்படி திருப்புகிறோம், கழுத்தை திருப்புகிறோம். திருப்பையில் மெயின் கிளாத்து வெளிப்பக்கம் வந்துருச்சு, இந்த துணி உள்பக்கம் போய் இப்போ இந்த கழுத்து ஷேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டு லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம இப்போ தச்சுருவோம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி நம்ம தச்சு கழுத்தை திருப்புறப்ப மொதல் வேலையாக வந்து முன்பக்கம் நம்ம இந்த இதை தச்சுட்டு தான், கழுத்தை தச்சுட்டு தான் நம்ம அதுக்கடுத்து நம்ம இதை சுற்றி தச்சு டாட்டெல்லாம் பிடிக்கிறோம். டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு கீழே பட்டியெல்லாம் வச்சு நீங்கள் பட்டன் பீஸ் கொடுப்பீங்க பாருங்கள். பட்டன் பீஸ் கொடுக்குறப்ப நம்ம கழுத்து பக்கமும் தச்சு முடித்தாச்சு. அப்போ கீழே எப்படி ஃபினிஷிங்க்கு நம்ம பட்டன் பீஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரை இன்ச்சு கீழே விட்டு தப்போம் பாருங்கள், அதே போல் நீங்கள் கழுத்துலையும் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதை உள்ளே மடிச்சுருங்க. அப்போ தான் இந்த பிசுறு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மெத்தட் வந்து கழுத்து தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பின்பகுதியையும் முன்பகுதியையும் ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பின்பகுதியில் நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லும் தச்சு வச்சாச்சு, லைனிங்கை மெயின் கிளாத்தையும் தச்சாச்சு. இப்போ முன்பகுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லும் எல்லாத்தையும் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் தச்சுருங்க. தச்சுட்டு கப் ஷேப்பெல்லாம் பிடிச்சிருங்க, டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சிட்டு பட்டி அடிச்சுருங்க, சைடில் பட்டன் பீஸ் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறமா நான் இப்போ உங்களுக்கு ஷோல்டர் தச்சு காமிக்கணுங்கிறதுக்காக நான் தச்சு காமிக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போ வந்து வெளிப்பக்கம் வச்சுருக்கோம், ஒரு ஷோல்டரை மட்டும் நான் ஜாயின் பண்ணி எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் முன்பக்கம்லாம் தச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டரை பாருங்கள், தச்சு திருப்பையில் ரெண்டுமே வெளிப்பக்கம் இருக்கணும். கழுத்து பக்கம் கழுத்து பக்கம் வரணும், ஹாம்கோல் ஹாம்கோல் பக்கம் வரணும். இப்போ ஷோல்டரை சரியாக வச்சு நம்ம அரை இன்ச்சு எப்பயும் போல் தப்பம் இல்லையா, கழுத்து பகுதியில் சரியாக வச்சுக்கோங்க. முன்ன பின்ன வந்துடக்கூடாது, கேய் சரியாக இருக்குது. ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையலில் இலையாடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் ஃபினிஷிங்காக அழகாக. இப்போ இந்த மாதிரி நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ அதே போல் இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து டபுள் ஸ்டிச்சு போடணும். ஒரு தையலோடு இருந்துச்சுன்னா அவ்வளோ லுக்காக இருக்காது உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப டபுள் ஸ்டிச்சு ஒரு கேட் அளவுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதே போல் போடணும். அந்த டபுள் ஸ்டிச்சு போடுறப்ப இந்த ஷோல்டர் பிசுறு இருக்குது பாருங்கள், இது பேக் சைடு பின் பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே ரெண்டு தையல் போட்டிங்கன்னா தான் கழுத்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ
இது வந்து இந்த ஷோல்டர் பிசரை பிடிச்சிக்கிறது பாருங்கள். அப்போ உங்களுக்கு தூக்கிக்கிட்டு முன்னாடி வராது, நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது தையல் போடலையும் நம்ம எங்கெங்கே பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அங்கங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பக்கம் ஷோல்டர் எப்படி பின்பக்கம் விட்டோமோ அதே போல் நீங்கள் இந்த பக்கமும் முன்பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் தப்பைங்க. இப்போ இந்த முன்பக்கம் வரையில் இந்த ஷோல்டரை பின்பகுதியில் ஷோல்டர் பீஸரை பின்பகுதியில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்காமலே நம்ம லைனிங் ஜாக்கெட்னா இந்த மாதிரி நம்ம தச்சு திருப்பிக்கலாம். பா கழுத்து நான் ஈஸியான மெத்தடில் தச்சு காமிச்சிருக்கேன். எந்த ஒரு கழுத்தாக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தட்லையே தச்சுக்கலாம். பாருங்கள் முன்பக்கம், இது ஒரு எளிமையான மெத்தடு. இப்போ இந்த பக்கத்தில் நமக்கு இந்த பிசுறு தெரியுது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பட்டன் பீஸ் வைக்கையில் நீங்கள் பட்டன் பீஸை கொஞ்சம் அரை இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு மடித்து தச்சுருங்க. அப்போ வந்து இந்த இடத்துல ஃபினிஷிங் கிடச்சிடும். இந்த மாதிரி எளிமையான மெத்தடில் நீங்கள் கழுத்தை தச்சு திருப்பி தைக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.